ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ப்ளே ஸ்டோரில் போய் அன் அகாடமின்னு ஒரு ஆப் இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி ப்ளஸ் டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாக நிறையா வீடியோஸ் போடுறாங்க. நம்மளுடைய யூடியூப்பில் எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி தான் டேட்டாஸ் போகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பார்க்குற ஒரு ஒரு நாளைக்கும் வீடியோஸுக்கு 10 points கிரெடிட் இருக்குது. அந்த 10 points வச்சு நம்ம பிபிடி இல்லைனா பிடிஎஃப் ஃபார்மெட்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஆஃப்லைனும் பார்க்கலாம். என்னுடைய பெயர் கோமலவல்லி. ஸோ இதுதான் நான், என்ன நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், நான் போடுற லெசன்ஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம மல்டிபிள் சாய்ஸ் குவெஸ்டின் ஆன் இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட் பார்ட் 9 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 8 parts இருக்குது, ஸோ அதை பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் குவெஸ்டின் பாருங்கள், இன் விச் ஐஎன்சி செஷன் நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் வாஸ் அக்செப்டடு. ஸோ எந்த ஐஎன்சி செஷனில் நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, அதாவது ஒத்துழையாமை இயக்கம், ஓகேங்களா? ஒத்துழையாமை இயக்கத்தை வந்து எந்த செஷனில் வந்து ஐஎன்சி இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் செஷனில் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, ஓகேங்களா? ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நாக்பூர் செஷன், சூரத் செஷன், கல்கத்தா செஷன், பலாகம் செஷன், ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா நாக்பூர் செஷனில் தான் வந்து நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதோடைய வருஷம் பார்த்தீங்கன்னா 1920, ஓகேங்களா? ஸோ இது வந்து நல்லா நோட் பண்ணிக்கணும், ஏன்னா நம்மளுடைய பிரசிடென்சி மெட்ராஸ் பிரசிடென்ட்ல முதல் முறையாக இந்த நபர் தான் வந்து ஐஎன்சிடிய பிரசிடெண்ட்டாக இருக்கார். ஸோ சி விஜய ராகவாச்சாரியார் அவர் பெயர், சி விஜய ராகவாச்சாரியார் இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு ஐஎன்சி பிரசிடென்ட். இப்படியும் கேட்பாங்க, ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஆகணும்னா இப்படியும் கேட்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஐஎன்சி பிரசிடென்ட் ஃப்ரம் மெட்ராஸ் பிரசிடென்சி யாருன்னு கேட்டேன்னா சி விஜய ராகவாச்சாரியார். இவர் வந்து என்னன்னு சொல்லுவாங்க, ஹீரோ ஆஃப் சேலம் அண்ட் லயன் ஆஃப் சவுத் இந்தியா, ஏன்னா சவுத் இந்தியாவுடைய சிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு சி விஜய ராகவாச்சாரியரை சொல்லுவாங்க மேம். அதுமாதிரி ஹீரோ ஆஃப் சேலம் நான் சொல்லியாச்சு, மேங்கோ ஆஃப் சேலம் அப்படின்னு கேட்டாங்கன்னா சி ராஜகோபாலாச்சாரியரை நான் சொல்லணும், ஓகேங்களா? இதில் ஒரு நிக் நேம். செகண்ட் க்வெஸ்சன் பாருங்கள், த சௌரி சௌரா இன்சிடென்ட் டுக் பிளேஸ் ஆன், சௌரி சௌரா அந்த சம்பவம் வந்து எந்த இடத்துல நடந்தது, ஐ மீன் என்றைக்கு நடந்தது 3rd March 1922, 5th March 1922, 13th March 1922, 5th February 1922. ஸோ இதுக்கான ஆன்சர் 5th February 1922, ஓகேங்களா? ஸோ இது எதுக்காக பார்த்தீங்கன்னா நல்ல 1920 வந்து நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் ஆரம்பிச்சாச்சா, ஸோ நல்ல ஒரு ஃபுல் ஸ்விங்கில் போயிட்டு இருந்தது நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டு. ஸோ காந்திஜி வந்து அவங்களுடைய ஃபாலோவர்ஸ் எல்லாமே என்ன சொல்லியிருக்காரு, அகிம்சை வழியில் தான் நம்ம பின்பற்றணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. ஆனால் உத்தரப்பிரதேஷில் சௌரி சௌரா இப்போ வந்து கிரஹா போகிறது, ஓகேங்களா? ஸோ அந்த சௌரி சௌரான்ற இடத்துல வந்து நிறைய பேர் அங்கே வந்து ஐ மீன் ப்ரொட்டஸ்ட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது அப்போ என்ன பண்ணாங்க, போலீஸ்மேன்லாம் வந்து இவங்களை ஃபயர் பண்ணாங்க. ஸோ அங்கே இருக்க பீசன்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த நார்மலான மக்களை வந்து அவங்கள ஃபயர் பண்ணாங்க, ஓகேங்களா? ஸோ 1000 பீசன் கிட்டே போயிருந்தாங்க. அதனால் கோவமுற்ற அந்த பீசன்ஸ் எல்லாமே என்ன பண்ணாங்க, அந்த போலீஸ் ஸ்டேஷனை போய் அதை கொளுத்தி விட்டாங்க. அதில் வந்து 22 போலீஸ்மேன் வந்து இறந்துடுறாங்க, ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து சௌரி சௌரா இன்சிடென்ட்டு. இது வந்து சுத்தமாக காந்திஜி அவர்களுக்கு பிடிக்கலை, ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், 3rd ஃபைண்ட் த ஆட் ஒன் அவுட்டு. ஸோ இதில் வந்து எது தனித்துவமாக தெரியுது, தந்தி மார்ச், கராச்சி செஷன், 3rd Roundtable Conference, லாகூர் செஷன், ஓகேங்களா? ஸோ இதில் என்ன பார்த்தீங்கன்னா இந்த தந்தி மார்ச்சாக இருக்கட்டும், கராச்சி செஷனாக இருக்கட்டும், லாகூர் காங்கிரஸாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் வந்து காந்திஜி அவர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. ஆனால் இந்த 3rd Roundtable Conference வந்து காந்திஜி அவர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலை. ஸோ 2nd Roundtable Conference மட்டும் போயிருக்காரு, லண்டனில் நடந்த அந்த 2nd Roundtable Conference மட்டும் போயிட்டார். ஆனால் அங்கே வந்து பெருசாக ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்கு அந்த ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணலை, நமக்கு எதுவும் ஃபேவராகவும் இல்லை. ஸோ அதனால் வந்து ஃபெயிலியர் தான் முடிஞ்சிச்சு. அதனால் 3rd Roundtable Conference போகலை. அப்போ இதுதான் 3rd Roundtable Conference தான் வந்து ஆட் ஒன் அவுட். அடுத்த பாருங்கள், இந்தியா ஹோம் ரூல் சொசைட்டி, இந்தியா ஹோம் ரூல் சொசைட்டி வாஸ் செட்டப் பை யார் வந்து இதை செட்டப் பண்ணாங்க, லாலா ஹர்தயால், ஷியாமாஜி கிருஷ்ணவர்மா, மேடம் லால் திங்கரா, விடி ஷவகர். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஷியாமாஜி கிருஷ்ணவர்மா. ஸோ இது வந்து எப்போ ஆரம்பித்தாங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஹோம் ரூல் சொசைட்டி வந்து 1905 வந்து ஆரம்பிச்சிருக்கு. இது எங்கே ஆரம்பிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா, லண்டனில் இதை ஆரம்பிச்சிருக்காங்க. இந்தியன் ஹோம் ரூல் சொசைட்டி வந்து லண்டனில் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ 1905, ஓகேங்களா? ஸோ அது ஆரம்பித்து வந்து ஷியாமாஜி கிருஷ்ணவர்மா, ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் அவர் என்னெல்லாம் ஃபவுண்ட் பண்ணியிருக்காருன்ட்டு அதையும் நான் வச்சுக்கோங்க. இந்தியன் ஹோம் ரூல் சொசைட்டி ஆரம்பிச்சிருக்காரு, இந்தியா ஹவுஸ், த இந்தியன் சோஷியாலஜிஸ்ட், இதெல்லாமே வந்து எங்கே, லண்டன், ஓகேங்களா? ஸோ 5th பாருங்கள், அரேஞ்ச் ஆஃப் க்ரானலாஜிக்கல் ஆர்டர், இது வந்து காலவரிசைப்படுத்துதல். ஸோ மின்டோ மாலி ரிஃபார்ம், சூரத் ஸ்பிரிட், இந்தியன் முஸ்லீம் லீக், பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால். ஸோ இதெல்லாமே வந்து இந்த காலவரிசைப்படுத்துறது,
ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன் தான். ஏன்னா இது எல்லாமே வந்து பின்னாடி தான் இருக்குது. ஸோ பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால்னு இப்போ 1905 நடந்திருக்கு, ஓகேங்களா? ஸோ 1905 ஸோ மின்டோமாலி ரிஃபார்ம் பார்த்தீங்கன்னா 1909 நடந்தது. சூரஜ் ஸ்பிரிந்த் வந்து 1907, இந்தியன் முஸ்லீம் லீக் வந்து 1906, ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம வந்து அந்தந்த இயரில் வந்து என்னென்ன நடந்ததோ சொல்லிட்டு அது ஞாபகம் வச்சு இந்த மாதிரி க்ரோனாலஜிக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ சிக்ஸ்த் க்வெஸ்சன் பாருங்கள், ஹூ ஃபவுண்டட் த ஸ்வராஜ் பார்ட்டி ஆன் 1st January 1923? ஸ்வராஜ் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்ட்டியை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஆரம்பித்தாங்க 1st January 1923, ஏன்னா அது ஃபவுண்ட் பண்ணது யார்? சிஆர் தாஸ், வல்லபாய் பட்டேல், லாலா லஜ்பத் ராய், ராஜேந்திர பிரசாத். ஸோ சர்தார் வல்லபாய் பட்டேல், லாலா லஜ்பத் ராய், ராஜேந்திர பிரசாத். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா சிஆர் தாஸ். ஸோ சிஆர் தாஸும் மோதிலால் நேரு தான் வந்து ஸ்வராஜ் பார்ட்டியை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ 1st January 1923 இல்லை. ஸோ சிஆர் தாஸை பற்றி நான் ஏற்கனவே ஒன்று சொல்லியிருக்கேன், இவர் தான் யார், பொலிட்டிக்கல் குரு ஆஃப் சுபாஷ் சந்திர போஸ், ஓகேங்களா? அடுத்தா பாருங்கள் 8th பாயிண்ட் அவுட் த ராங் ஸ்டேட்மெண்ட் இன் த ஃபாலோயிங், ஓகேங்களா? ஸோ ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்டில் தப்பானது எது அப்படின்ட்டு பார்க்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள், இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வாஸ் ஃபவுண்டட் பை ஏஓ ஹியூம். ஆமாம், ஆலன் ஆக்டிவ் ஹியூம் தான் வந்து ஃபோன் பண்ணாங்க. த ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வாஸ் ஹெல்ட் அட் பாம்பே. ஆமாம், 72 டெலிகேட்ஸ் வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அடுத்த பார்த்தீங்கன்னா டபிள்யூசி பானர்ஜி வாஸ் அ ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். ஆமாம், டபிள்யூசி பானர்ஜி தான் வந்து ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், ஓகேங்களா? ஸோ செகண்ட் செஷன் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வாஸ் நாட் பிரசிடட் பை தாதாபாய் நௌரோஜி. ஆனால் தாதாபாய் நௌரோஜி தான் வந்து என்ன பண்ணார், செகண்ட் இந்தியன் நேஷனல் காங்கிரஸை வந்து ப்ரெசிட் பண்ணார், ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து இது தவறானதுன்னு கொடுத்துருக்காங்க, அதனால் இது தான் தவறு, ஐ மீன் ஆன்சர் இதுக்கு, ஓகேங்களா? ஸோ அப்போ 4-1 தான் கரெக்டு, ஓகேங்களா? ஸோ செகண்டு அந்த செஷனை வந்து யார் லீட் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, ஐஎன்சி சார்பாக தாதாபாய் நௌரோஜி அவர்கள் தான், ஓகேங்களா? 1886 ஓகேங்களா, 1886 கல்கத்தா செஷன். ஸோ ஞாபகிச்சுக்கோங்க, கல்கத்தா செஷன். ஸோ அதுமாதிரி தேர்ட் செஷன் சொன்னால் பத்ருதீன் தியாபாஜி ஃபஸ்ட்டு முஸ்லீம் பிரசிடெண்ட், அது எங்கே நடந்தது பார்த்தீங்கன்னா 1887 மெட்ராஸ், ஓகேங்களா? மெட்ராஸில் நடந்தது. 9th க்வெஸ்சன் பாருங்கள், ஜவஹர்லால் நேரு வாஸ் எலெக்டட் அஸ் பிரசிடென்ட் ஆஃப் ஐஎன்சி ஃபார் ஃபஸ்ட் டைம் மென். முதல் முறையாக ஜவஹர்லால் நேரு வந்து ஐஎன்சியுடைய தலைவரை எங்கே வந்து, ஐ மீன் எப்போ வந்து நியமித்தாங்க, ஸோ எந்த வருஷம்? ஸோ அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 1932, 1924, 1929, 1931. ஸோ இதுக்கான ஆன்சர் சி ஆப்ஷன், 1929 லாகூர் செஷன், ஏன்னா லாகூர் செஷன். ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா மேட்ச் த ஃபாலோயிங். ஸோ இந்த சைடு வந்து அந்தந்த ஈவெண்ட்டு, இந்த சைடு வந்து அப்போ இருந்த வைஸ்ராயாக இருக்கட்டும் இல்லை கவர்னர் ஜெனரல் யாராக இருந்தாலும், ஸோ இந்த சைடு, ஓகேங்களா, அந்த நபர்கள். ஸோ ஆகஸ்ட் டிக்ளரேஷன், ஆகஸ்ட் ஆஃபர், சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூமெண்ட், கம்யூனல் எலக்ட்ரேட், ஓகேங்களா? ஸோ இந்த சைடு வந்து மின்டோ, லிந்த்கோவ், செல்ஸ்வாம், ஐபின். ஸோ இதுக்கான இது பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் இதுமாரி பண்ணணும். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன், ஓகேங்களா? ஸோ சி ஆப்ஷன். ஸோ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் டிக்ளரேஷன் வந்து 1917, ஓகேங்களா? ஸோ அது வந்து எந்த பீரியடில் நடந்தால், லார்ட் செல்ஸ்வாம் பீரியடில் வந்து நடந்திருக்கு. 1916 to 1921 வரைக்கும் அவர் இருந்திருக்காரு. அடுத்தா பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ஆஃபர், ஆகஸ்ட் ஆஃபர் வந்து லிந்த்கோவ், ஓகேங்களா? ஸோ லிந்த்கோவுடைய பீரியட்லாம் ஆகஸ்ட் ஆஃபர் வந்து அறிவிச்சிருக்காங்க. அடுத்த பார்த்தீங்கன்னா சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூமெண்ட் 1913, இது யாருடைய பீரியட்னு பார்த்தீங்கன்னா லார்ட் ஐவின் அவருடைய பீரியடில் நடந்த சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூமெண்ட். அடுத்தா பார்த்தீங்கன்னா கம்யூனல் எலக்ட்ரேட் வந்து லார்ட் மின்டோ அவருடைய பீரியடில் நடந்திருக்கு. கம்யூனல் எலக்ட்ரேட் லார்ட் மின்டோ அவருடைய பீரியடில் நடந்திருக்கு, ஓகேங்களா? ஸோ இதுமாரி எந்தெந்த ஈவெண்ட்டை கொடுத்துட்டு அப்போ வந்து வைஸ்ராய் யார், இல்லை கவர்னர் யார், கவர்னர் ஜென்ரல் யார் அப்படின்னு கூட க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ தேங்க்யூ. இந்த லெசன், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ என்னுடைய அன் அகாடமி இருக்கலையும் அந்த அன் அகாடமிலையும் ஃபாலோ பண்ணுங்கள். நான் வந்து ஹிஸ்ட்ரி வீடியோஸ் நிறையா போட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து புதுசாக 50 days கிராஷ் கோர்ஸ், ஓகேங்களா? ஸோ 50 days கிராஷ் கோர்ஸ் ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 6th, 7th, 8th சயின்ஸ் போயிட்டே இருக்குது. ஸோ 6th, 7th சயின்ஸு எல்லாமே, அதாவது சயின்ஸ்னால என்ன, பாட்னி, ஸுவாலஜி, தென் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, அதெல்லாமே கவர் பண்ணியிருக்கேன் எம்சிக்யூ மாதிரி. ஸோ அதனால் அதையும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ, நன்றி.